உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டவைகளை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வகுப்பில் பிராக்டிக்ஸ் செய்வதோடு புதியனவாக சிலவற்றையும் கூட கற்றுக்கொள்வீர்கள். வகுப்பின் முதல் நாளில் புதியனவற்றை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டவற்றை பிராக்டிக்ஸ் செய்வீர்கள் என்பது நீங்கள் அறிந்ததே. நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டது இம்ப்ரெஸின் முக்கியமான பகுதியாகும். எதிர்காலத்தில் உங்கள் அலுவலக வேலையில் அவற்றை பயன்படுத்த முடியும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நாம் இப்போது வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் ரிவிஷன் செய்வோம். ஸ்லைட் ஷோவுக்கு எந்த கமாண்டை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் ஷோவுக்கு நீங்கள் F5 கீயை பயன்படுத்துவீர்கள். ஸ்லைட் பாரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? அதனை நீங்கள் எப்படி ஹைட் பண்ணுவீர்கள்? ஸ்லைட் பாரை பயன்படுத்தி லேஅவுட்டை மறைக்கவோ அல்லது காட்டவோ உங்களால் முடியும். மறைப்பதற்கு வியூ மெனுவின் மீது முதலில் கிளிக் செய்து பிறகு லேஅவுட்டை மறைப்பதற்கு சைட் பார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இம்ப்ரெஸ் வியூ நார்மல் ஆகிவிட்டால் மாற்றம் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் வியூவை நார்மல் வியூவாக கொண்டு வருவதற்கு முதன் முதலில் நாம் வியூவின் மேல் கிளிக் செய்து பிறகு நார்மல் ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டும். இது உங்கள் ஃபைலை மீண்டும் நார்மலுக்கு மாற்றிவிடும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரால் உங்கள் ஸ்லைட்டில் டேட், டைம், டைட்டில் அல்லது ஹெட்டிங் மற்றும் ஸ்லைட் நம்பர் ஆகியவற்றை நீங்கள் புகுத்த முடியும். ஜூமால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஜூமால் உங்கள் ஸ்லைட்டின் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ உங்களால் முடியும். உங்கள் தேவைக்கேற்ப ஸ்லைட்டின் சைஸை உங்களால் செட் செய்து கொள்ள முடியும். ஃபீல்ட் ஆப்ஷனை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபீல்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி டேட், டைம், ஸ்லைட் நம்பர், பேஜ் கவுண்ட் ஆகியவற்றை உங்களால் உங்கள் ஸ்லைட்டில் புகுத்திக் கொள்ள முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து நியூ மெத்தடை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். உங்கள் அனைவராலும் இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா? நீங்கள் இன்று என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதை காண்போம். இன்று முந்தைய வகுப்பில் நீங்கள் கற்றவற்றை
பிராக்டிக் செய்வீர்கள். ஹைப்பர்லிங்க் மற்றும் பிக்சர்ஸை புகுத்துவதற்கான இன்செர்ட் மெனு ஆப்ஷன்ஸை பற்றியும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வாருங்கள், நாம் இப்போது ரிவிஷன் செய்ய தொடங்குவோம். அடுத்து நீங்கள் அனைவரும் 4 ஸ்லைட்ஸை இன்செர்ட் பண்ணுங்கள். முதல் ஸ்லைடில் உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். இரண்டாவது ஸ்லைடில் ஃபாண்ட்வொர்க் கேலரியை பயன்படுத்தி பிராக்டிக் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் பிராக்டிக் செய்வோம். நாம் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்கி பிறகு பிளாங்க் ஸ்லைட்டாக மாற்றவும். பிறகு டிராயிங் பாரில் உள்ள ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபாண்ட்வொர்க் கேலரியானது இன்செர்ட் ஆகிவிடும். அதில் ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனை டெலிட் செய்துவிட்டு அதில் வெல்கம் டு என்று டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணி பிறகு கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்யவும். பிறகு நமது பாயிண்டரை படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்தால் நமக்கு கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று தெரியும். மேலும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பெரியதாக செய்து கொள்ளலாம். பிறகு ஃபாண்ட்வொர்க் டூல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப ஷேப்ஸை செலக்ட் செய்யலாம். ஃபாண்ட்வொர்க் கேரக்டர் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அதில் வெரி டைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். மறுபடியும் லாஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். பிறகு மறுபடியும் வெரி லாஸ் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் செய்யலாம். பிறகு மறுபடியும் டைட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்யலாம். மறுபடியும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று வேறொரு ஷேப்ஸையும் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நாம் ஹாட் சிங் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்ற கலரை செலக்ட் செய்யலாம். மறுபடியும் வேறொரு கலரையும் செலக்ட் செய்யலாம். இப்போது நீங்கள் தொடர்ந்து ஸ்லைட் வியூவை எப்படி மாற்றுவீர்கள் என்றும் அதனை மீண்டும் நார்மல் வியூவுக்கு எப்படி கொண்டு வருவீர்கள் என்றும் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதன் உதவி கொண்டு செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் வியூ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் அவுட்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது அவுட்லைன்ஸ் ஆகவும், பிறகு நோட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது நோட்ஸ் ஆகவும், பிறகு ஹேண்ட் அவுட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது ஹேண்ட் அவுட் ஆகவும், பிறகு ஸ்லைட் சார்ட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது ஸ்லைட் சார்ட்டர் என்ற வியூவில் பார்க்கலாம். மறுபடியும் நார்மல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது நார்மல் மோடுக்கு வந்துவிடும். இப்போது சைட் பாரை எப்படி ஹைட் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியை கொண்டு சைட் பாரை ஹைட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் சைட் பாரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சைட் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சைட் பாரானது ஹைட் ஆகிவிடும். அடுத்து ஸ்லைட் பேனை நீங்கள் எப்படி ஹைட் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியை கொண்டு ஸ்லைட் பேனை ஹைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஸ்லைட் பேனை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் பேன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்லைட் பேனானது ஹைட் ஆகிவிடும். அடுத்து நீங்கள் அனைவரும் டிராவிங் பார், லைன் அண்ட் ஃபில்லிங் மற்றும் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆகியவற்றை ஹைட் பண்ணுவதற்கு டூல் பாரை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். இப்போது ரூலரை நீங்கள் எப்படி ஹைட் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியை கொண்டு ரூலரை ஹைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பல்வேறு வகையான டூல் பாரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டிராயிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டிராயிங் டூல் பாரானது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற டூல் பாரானது ஹைட் ஆகிவிடும். அதே போன்று மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாரானது ஹைட் ஆகிவிடும். அதே போன்று மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரூலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரூலர் டூல் பாரானது ஹைட் ஆகிவிடும். அடுத்து உங்கள் ஸ்லைட்டில் டேட், டைம் மற்றும் பேஜ் நம்பர் ஆகியவற்றை புகுத்துவதற்கு ஹெட்டர் மற்றும் ஃபுட்டரை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் என்ற ஆப்ஷன்ஸ்களை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபுட்டர் என்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் நாம் கம்ப்யூட்டர் என்று டைப் செய்யவும் பிறகு ஸ்லைட் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபுட்டரானது நமது இம்ப்ரெஸ் ஷீட்டில் தெரியும். மேலும் நாம் நோட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது இம்ப்ரெஸ் ஷீட்டில் ஃபுட்டரானது தெரியும். நீங்கள் முன்பே ஹைட் பண்ணிய எல்லா ஆப்ஷன்ஸையும் இப்போது காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை கவனித்து அதிலிருந்து
கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அனைத்து டூல் பார்ஸ்களையும் எவ்வாறு ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சைட் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சைட் பாரானது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் பேன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்லைட் பேனானது தெரியும். பிறகு மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டிராயிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டிராயிங் டூல் பார் ஆனது தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆனது தெரியும். மேலும் இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நகர்த்தி கொள்ளலாம். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற டூல் பார் ஆனது தெரியும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு ரூலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது எம்ப்ரஸ் சீட்டில் ரூலர்ஸ் ஆனது தெரியும். இப்போது தொடர்ந்து ஏதாவது ஸ்லைட்டின் டூப்ளிகேட் ஸ்லைட்டை உருவாக்குங்கள். இதை செய்வதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டூப்ளிகேட் ஸ்லைட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ஸ்லைட் பேனின் கடைசி ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூப்ளிகேட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு டூப்ளிகேட் ஸ்லைட்ஸ் ஆனது தோன்றும். அடுத்து சற்று முன் நீங்கள் உருவாக்கிய டூப்ளிகேட் ஸ்லைட்டை எப்படி டெலீட் பண்ணுவீர்கள் என்று காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டூப்ளிகேட் ஸ்லைட்டை எவ்வாறு டெலீட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மூன்றாவது ஸ்லைட்டின் நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெலீட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது டெலீட் ஆகும். இல்லை என்றால் நாம் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டெலீட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஸ்லைட் ஆனது டெலீட் ஆகிவிடும். எனவே நாம் இதில் இரண்டு வழிகளில் டெலீட் செய்யலாம். இப்போது பேஜ் நம்பரின் உதவியை கொண்டு உங்கள் ஸ்லைட்டில் டேட், டைம் மற்றும் பேஜ் கவுண்ட் ஆகியவற்றை இன்சர்ட் செய்யுங்கள். இப்போது ஒரு நியூ ஸ்லைட்டை கொண்டு வாருங்கள். இப்போது நாம் ஹைபர்லிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் ஹைபர்லிங்கை பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹைபர்லிங்கை பயன்படுத்தி உங்கள் ஃபைலுக்கு ஹைபர்லிங்கை கொடுத்து உங்கள் ஃபைலோடு எந்த ஃபைலையும் உங்களால் லிங்க் பண்ண முடியும். அதற்கு பிறகு ஹைபர்லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஃபைலை ஓபன் செய்து அதில் வேலை செய்ய முடியும்.
ரைட்டர் மாடியூலில் முன்பே கற்றுக்கொண்டிருக்கும் அதே வழியில் நீங்கள் ஹைப்பர்லிங்கை பயன்படுத்த முடியும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஹைப்பர்லிங்கை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஹைப்பர்லிங்கை எவ்வாறு இன்சர்ட் செய்வதும் மற்றும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவதும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு புதிய பிளாங்க் ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இடது பக்கத்தில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸின் ஃபோல்டர்ஸ்கள் இருக்கும். அதில் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பேத் என்ற ஆப்ஷனில் ஓபன் ஃபைல் என்ற ஃபோல்டரை கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்ப சிஎஸ் என்ற ஃபோல்டரை செலக்ட் செய்து பிறகு ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டாக்குமெண்ட் ஆனது பேத்தில் தெரியும். அதோடு நாம் அப்ளை என்று கிளிக் செய்து பிறகு க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பாக்ஸ் ஆனது க்ளோஸ் ஆகிவிடும். மேலும் ஹைப்பர்லிங்க் ஆனது நமது ஸ்லைட்டில் தெரியும். இதனை கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு அதோடு நம் மவுஸை பயன்படுத்தி இரண்டு முறை கிளிக் செய்தால் இந்த ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகிவிடும். எனவே இவ்வாறு நாம் ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு பிக்சரை புகுத்துவது பற்றி இப்போது நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பிக்சரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் ஸ்லைட் பேனில் உள்ள கடைசி ஸ்லைட்டில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து அதன் மூலம் ஒரு நியூ ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃப்ரம் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் செய்து பிறகு ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த பிக்சரானது நமது ஸ்லைட்டில் தெரியும். மேலும் இந்த படத்தை நாம் நம் தேவைக்கு ஏற்ப சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ நாம் மாற்றிக்கொள்ளலாம். அதோடும் கூட ஏரியா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கலரை செலக்ட் செய்து நம் தேவைக்கு ஏற்ற கலரை செட் செய்து ஓகே செய்தால் கலர்ஸ் ஆனது மாறிவிடும். மறுபடியும் கிராப் பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் இந்த பிக்சரை உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் நார்மல், அவுட்லைன், ஸ்லைட் ஷார்ட்டர், ஸ்லைட் ஷோ, ஹேண்ட் அவுட் பேஜ், நோட் பேஜ், சைட் பார், ஸ்லைட் பேன், டூல் பார், கிரிட், ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர், ஜூம் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை கற்றுக்கொண்டு
பிராக்டிஸ் செய்தீர்கள். ஹைப்பர்லிங்க் போன்ற இன்சர்ட் மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றையும் ஒரு படத்தை புகுத்தவும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை